ஹலோ ஆல், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கமகமன்னு ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு ஃபிஷ் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபிஷ் பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், அதே டைம் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். நான் இந்த ஃபிஷ் பிரியாணி ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ பேருக்கு சமைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸை மட்டும் டபுள் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 1.5 கிளாஸ் பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு தடவை அலசிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸை ரொம்ப அலசாதீங்க, ஏன்னா ரைஸ் வந்து உடஞ்சிரும். அதனால ஒரு தடவை மட்டும் அலசினா போதும். நான் இங்கே 1 கிலோ சால்மன் ஃபிஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து எந்த ஃபிஷ் வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் வஞ்சரம் ஃபிஷ், டூனா ஃபிஷ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஃபிஷ்ஷை வந்து மசால் தடவி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறமா உங்கள் தேவைக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம மசாலாலாம் மீனில் வந்து நல்லா பிடிக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து மசாலாலாம் மீனில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொரு மீனாக போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப டீப் ஃப்ரையெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு ரெண்டு சைடுமே பொரிஞ்சாலே போதும். நம்ம மீன் வந்து ஃபிஷ் பிரியாணியில் போடும்போது அது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால உடஞ்சிரும். அப்படி ரொம்ப உடையாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நான் குக்கரில் ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆயிலே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா 2 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, ஒரு பிரியாணி இலை, மராத்தி மூக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற 1.5 வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் கொஞ்சமாக ரம்பா இலை, 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 1 தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ நான் இதில் மசாலாஸ் ஆட் பண்ண போகிறேன். அதுக்காக நான் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இதில் 1/2 ஸ்பூன் அளவு தயிர் எடுத்துக்கிறேன். தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/6 பச்சை மிளகாவை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் வெட்டி போட வேண்டாம், முழுசாகவே போடுங்க. இப்போ நான் இதில் ஊற வச்சு எடுத்துருக்கிற 1.5 கிளாஸ் பாஸ்மதி அரிசியை ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு அரிசி வந்து நல்லா மசாலாவில் வறுபடுற மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அரிசி வந்து அடிபிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கிறோம். அரிசி வந்து உடஞ்சிடக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த மீன்லாம் உடஞ்சிடக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி அடியிலேருந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. இப்போ நான் 1.5 கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நான் 3 கிளாஸ் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டைம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 2 விசில் வச்சு எடுத்துருங்க. இப்போ 2 விசில் வந்துருச்சு. நம்மளோட ஃபிஷ் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். திறக்கும்போது அந்த ஃபிஷ் பிரியாணியோட வாசனையே வேறு லெவலில் இருக்குது. பிரியாணி பார்த்தீங்கன்னா ரைஸ் எல்லாம் உதிரி உதிரியாக சூப்பராக வெந்திருக்கு. உங்களுக்கு நான் இப்போ சர்வ் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டேஸ்டியான ரெசிபீஸ் நான் உங்களுக்கு ரெகுலராக அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், கம்ம கம்மன சூப்பர் டேஸ்டில் நம்மளோட ஃபிஷ் பிரியாணி இங்கே ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட வீக்கெண்டை ஃபிஷ் பிரியாணியோட என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரம் ஜெரன்ஸ் கிச்சன்.